தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வருகிறதுலே மிகுந்த சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்கறதற்கு ஆர்வமாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு நம்ம இது வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஒரு பெரிய அரண்மனைக்கு வெளியில வந்து ஒரு சோல்ஜர்னா படை வீரர் வந்து அழுது கொண்டிருந்தாராம். அப்ப அழுதுட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர் பக்கத்திலேயே ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, ரொம்ப குட்டி பையன் உட்காந்துருந்தானா, அழுகிறத பார்த்துட்டு ஏன் இவ்வளவு கவலையா இவ்வளவு வருத்தமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் வந்து ராஜாவை பார்க்கும்படியா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன், ராஜாட்ட சில தேவைகளை நான் சொல்லணும், ஆனால் என்ன எனக்கு நீ யாருமே உள்ள என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குரிய குறைகளை எல்லாம் இந்த ராஜாட்ட சொன்னால் எனக்கு எல்லாமே என்ன ஆயிரும், நிவர்த்தி ஆயிடும், நான் வந்து மரணத்திற்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடியலை அப்படின்னு எல்லாத்தையும் இந்த சின்ன பையன்ட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம், புலம்பிக்கிட்டு இருந்தாராம். அந்த சின்ன பையன் என்ன பண்ணா, எழுந்திரிச்சு கையப்பிடிச்சு ராஜாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கையப்பிடிச்சிட்டு என்ன பண்ணானா, வாசல் வரைக்கும் கொண்டு போனானா, வாசலில் இந்த நின்ற இவரை இந்த சோல்ஜரை இந்த போர் வீரரை அனுமதிக்காத அந்த ஆட்கள் நிற்கிறாங்க, காவலர்கள் நிற்கிறாங்க, அவங்க வந்து வேகமாக கதவை என்ன பண்ணுறாங்க, திறக்கிறாங்க. இவன் கையை பிடிச்சிட்டு உள்ளே என்ன பண்ணிட்டு போகிறான், கூட்டிகிட்டு போகிறான். அரண்மனை வாசலுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ நான் இவங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச மனுஷன் இப்போ அரண்மனை வாசல் வரைக்கும் என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். இப்போ அரண்மனை வாசலையும் திறக்கிறாங்க, நேராக கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்களாம், ஆமீன் சொல்லுங்களேன். யார் இந்த பையன் கேட்டால், ராஜாவுடைய ஒரே குமாரன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நாமெல்லாம் ஒருவேளை உயர்ந்தவர்களாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஞானமாக கூட இருந்திருக்கலாம், இயேசுவை மாத்திர நம் அறியாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு என்ன பண்ணியிருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு என்கிற அந்த ஒரே பேரான குமாரன் நம்மை பிதாவினிடத்தில் அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் நம்மை பிதாவினிடத்திலே சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் சில காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் இடைபடுவாராக. ஆமேன். நேற்றிலிருந்து ரொம்ப அப்படியே குது குது குதுனே இருக்குது. நிற்க முடியுமா, நிற்க முடியாதா, அப்படி என்ன பண்ணுது இருக்குது, ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. நைட்டு பாஸ்டர்மா வந்து சொல்லிட்டு போனாங்க, என்னென்னா உனக்கு முடியலைன்னா அப்பா மெசேஜ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்திலாம் எடுத்துட்டாக்க, நீ பயப்படாமல் என்ன பண்ணு, தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பாட்டில் தூங்கிட்டேன். சரி, காலில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிடுவோம், அப்பாட்ட என்ன பண்ணிடுவோம், நாளைக்கு நீங்கள் செய்தி எடுத்துருங்கன்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேன். 2:47 இருக்கும். ஆண்டவர் வந்து வார்த்தையை பேசி எழுப்புறாரு. நான் எந்திரிச்சு உட்காந்து அதை கடகடன் என்ன பண்ணுறேன், எழுதுறேன், தியானிக்கிறேன். மணி என்ன, 6 மணி ஆயிடுச்சு. மறுபடி கொஞ்சம் நேரம் தூங்குவோன்னு படுத்திருக்கேன். அப்போ தான் எல்லோரும் வந்திருக்கிறாங்க, நான் படுத்தே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் பலனை கொடுத்து எழுப்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்படி பலனை தருகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தரே பேச வைப்பாராக, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுவாராக. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இன்றைய தினத்தில் ஆண்டவர் வந்து நம்மளோடு சில காரியங்களை பேசும்படியா என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறேன். ஏன் தேவன் லாசருவை மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார்? நீங்கள் எழுதுறவோ எழுதிக்கோங்க. ஏன் தேவன் லாசருவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், நம்மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஏன் நம்மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார்? ஆமாம். இந்த ரெண்டு காரியங்களை கொண்டும் கர்த்தனமோடு கூட இடைபெறுவாராக. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். நாம் சுகமாக்கப்படுகிறோம், வி ஆர் ஹீல்டு. நாம் வந்து கிறிஸ்துவின் நிமித்தமாய் சுகமாக்கப்படுகிறோம் அப்படின்றது வந்து அது எதுக்காகனா, நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, கர்த்தன் நமக்கு பலனை தந்தது, நிலைநிற்க செய்திருக்கிறது, கர்த்தன் நம்ம வெட்கப்படுத்தாமல் நடத்துறது, இவைகளெல்லாம் எதுக்காகனா,
எதுக்காகனா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதுக்காகனா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவே இந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஆனால் கர்த்தரை அறியாத அவிசுவாசிகள் கூட நம்ம கூட சேர்ந்து நம்முடைய சுகத்தில் நம் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்மோடு சக இருக்கிற கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சிலரால் அந்த அற்புதத்தை என்ன பண்ணிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவே சொல்கிறார், யார்ட்டையும் போய் என்ன பண்ணாத, யார்ட்டையும் போய் என்ன பண்ணாத, ஏன் சொல்லாதேன்னு சொன்னார்னா அதனால கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் பாதிப்புகள் என்ன பண்ணுது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா, ஒரு மனுஷன் வந்து பாவ மன்னிப்பை பெற்று அவன் எழுந்து நடக்கிறது சரியா தவறா அப்படின்னு அவர் ஆண்டவர் கேட்கும்போது இவங்களுக்கு பதில் சொல்லவே என்ன பண்ண முடியல, இவன் அற்புதம் செஞ்சா இவன்ட்ட பாதி கூட்ட என்ன பண்ணிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி சபைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம், ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் அபிஷேகத்தை தருகிறார், ஒவ்வொருவருக்குள்ளேயும் வித்தியாசமான கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நடப்பிக்கிறார். ஆனாலும் சிலருடைய அற்புதங்களை, சிலருக்கு நடக்கப்பட்டிருக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை, உயர்வுகளை கூட இருக்கிற கிறிஸ்துவை அறிந்த நாமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமின்னு சொல்லுங்களேன். ஆமின் தானே, நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா. சுற்றி இருக்கிற ஜனம் பார்த்தா அப்பா இவன் இயேசுவை கும்பிடுறதுனால இவனுக்கு ஒரு அற்புதம் என்ன பண்ணுது நடக்குதுன்னு என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் சபைக்குள்ள நம்ம கூடவே இருக்கிற ஒரு மனுஷனால் அதை என்ன பண்ணிக்க முடியாது. இது வந்து ஒரு மனுஷீக குணம், நமக்குள்ள ஒவ்வொரு நபர்களுக்குள்ளே இருக்கிற மனுஷீக குணம். நம்ம இயேசுவை போல மாறணும்னா இதில் நம்மளை விட்டு என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணம் வந்து தந்தை அவர்கள் வந்து யாராவது ஒரு சீடி போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா என்னைய விட நல்லா பாடுறியாடா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அது வந்து என்னென்னா சார் என்னைய விட பயங்கரமாக பாடுறேன் அப்படின்னு வைத்தறிச்சலை சொல்கிறது இல்லை, அது வந்து சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏன் ஆண்டவர் லாஸ்தர்வை மரிக்கிறதற்கு சித்தம் கொண்டார். 15வது வசனத்தை வாசிங்களேன். 11:15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஒருவேளை தேவன் அங்கே இருந்திருப்பார் அப்படின்னா இந்த லாஸ்தரு மறிக்காம கூட என்ன பண்ணியிருக்கலாம். அதைத்தான் வந்து யார் சொல்கிறான்னா 21வது வசனத்தில் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க, மரணத்தின் பின்பு உயிர்ப்பை குறித்து பேசவில்லை. மார்த்தாள் எதை பற்றி பேசலை, உயிர்ப்பை குறித்து பேசவில்லை. வியாதிப்பட்டிருந்த பொழுது அவன் சுகமாக இருப்பான். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா, அவன் வியாதிப்பட்டிருந்தான்ல, அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ண முடியும். இதுதான் சீஷர்களுக்கு மார்த்தாளுக்கு இயேசுவோடு கூட இருந்த ஜனங்களுக்கே என்ன மைண்ட் செட்னா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிடுவாரு அப்படின்றது அதெல்லாம் இல்லவே. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா, இதுக்கு முன்னாடி இயேசு உயிரோடு எழுப்பியிருக்காரான்னு கேட்டால் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா மரித்தவனை உயிரோடு ஆண்டவர் எழுப்ப முடியுன்ற இருதயம் இல்லவே. ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு இல்லைன்னா சீஷர்களுக்கே இல்லை. யாருக்கு இல்லை? ஆமென் சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை வேறு மனுஷன், கிறிஸ்துவை அறியாத மனுஷன், சுற்றுப்புறத்தார் கூட இவன் மறித்த ஆண்டவர் வந்து இவன் மறிச்சிட்டான்னா உயிரோட எழுப்பிடுவார் நம்பி இருக்க முடியும். ஆனால் வந்து சீஷர்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு சீஷர்களுக்கு விசுவாசம் வரணும். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அங்கே இல்லை, இப்போ நான் போய் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், அற்புதம் செய்ய போகிறேன், மரித்த லாசருவை உயிரோடு என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன். இது நிமித்தமாய் உங்களுக்குள் விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்களேன் உண்டாகும், அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருடைய கேள்வி என்னன்னா, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன். எல்லார் கேள்வி அதுதான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதைத்தான் பேச சொன்னார். என்னன்னா, சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் நடக்கிற பொழுது நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலை எல்லாம் மாறா இருக்குது ஆண்டவரே, நீர் இங்கே தான் என்ன பண்ணுறீங்களா? இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து உடல் பலவீனப்பட்டு இருந்தப்போ ஒரு நர்ஸ் வந்து அப்படி இப்படி கேட்குறாங்க, என்னென்னா பாஸ்டர் என்ன பாவம் செஞ்சாரோ அப்படின்னு என்ன பண்ணுது அந்த அம்மா கேட்டாங்க. என்ன என்ன கேட்டாங்க பாஸ்டர்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அது நம் காதுபட நாங்கள் கேட்டது, எங்கள் இருதயத்திற்கு தெரியாமல் கர்த்தருக்கு மட்டும் தெரிந்து எத்தனை பேர் சொன்னாங்கன்னு என்ன பண்ணாது? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது, உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, இதை விட ரெண்டு மடங்கு பேச்சு என்ன பண்ணும்? வருமான கட்டா நிச்சயமாக என்ன பண்ணும்? அப்போ நம்ம என்ன கேட்கக்கூடாது? ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தாரானால் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கன்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவர் என்னோட அப்படியே அழகாக பேசினார். யாரோ ஒருவருக்கு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகளை பேசுகிறார். வியாதி நிமித்தமாக அநேகர் கேட்கிற கேள்வி உங்களுக்குள்ளே அப்படியே பாதிச்சுட்டே இருக்குது. என்ன பாவம் செஞ்சாகலோ, என்ன ஜென்ம பாவமோ, இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களை அப்படியே நெருக்கிக்கிட்டே என்ன பண்ணுது? நான் சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய மகிமைக்காகவே கர்த்தர் ஏற்படுத்தினது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹாலேலூயா 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 ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி பின்னாடி போயிட்டு தான் என்ன பண்ணணும்? கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்முடைய போதகருக்கு வியாதிப்படுகிறதுக்கு முன்பாகவும் ஆதிப்பட்ட பின்பும் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் என்ன பண்ணுது? முன்னாடி கூட ஸ்ட்ரென்த்தான சில வேலைகளை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆண்டவர் வந்து அதுக்கு பின்னாடி நல்ல வாகனத்தை நமக்கு என்ன பண்ணார்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி நிறைய ஆசீர்வாதங்களை கட்ட தருகிறார். அது ஒரு கியர் சேஞ்ச், கியர் ஷிஃப்ட். அது வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வைக்கிறார். அப்பா நீ ஓடிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சூழ்நிலையில் நீர் இங்கே இருந்திருந்தீரானாய் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாலே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது? ஆமேன் சொல்லுங்களேன். விசுவாசம் உண்டாகிறதுக்காக தான் சொல்கிறாரு இந்த கேள்விக்கான பதில். ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரேன் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க, அதுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணுறார், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட பாரத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். இது கர்த்தருடைய மகிமைக்காக, இந்த நாட்கள் கர்த்தருடைய மகிமைக்கான நாட்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சூழ்நிலை மாற இருக்கும்போது நாம் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நீங்கள் என் மூலமாக மகிமைப்பட விருப்பம் கொண்டுட்டீங்க, அதனால் என் சூழ்நிலை இப்படி என்ன பண்ணுது இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நீங்கள் என் மூலமாக கர்த்தர் மகிமை அடைவீராகன்றதை என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். லாசருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாய் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பகுதியிலே இருக்குது, 12வது வசனத்திலே நினைக்கிறேன். இந்த 17வது வசனம், அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள், 12:17 வாசிங்களே. அன்றியும் வெளியே வரவழைத்து சாட்சி கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து வாசிங்க, அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார் என்று. ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறதை கொண்டு அநேகர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்து அப்படியே மாறா இருக்கும். ஐயோ நான் இழந்துட்டனே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேகர் இப்படி பேசுறாங்களே, உன் இயேசு எங்க போனாரு, உன் தேவன் எங்க போனாரு, இப்படி கைவிட்டுட்டாரேன்னு பேசுறாங்களேன்னு யோசிச்சிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய மகிமைக்காகவே. ஆமென் சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இது கர்த்தருடைய மகிமைக்காகவே, இது நிமித்தமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், இயேசுவின் பக்கமாய் திரும்புவார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்மோட வேலை என்னன்னா அவரை துதித்து கொண்டே இருப்பதுதான். ஆமென் சொல்லுங்களேன், glorifying him, இயேசுவை துதித்து கொண்டே இருக்கிறது தான் நம்மளோட வேலை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:23 வாசிக்கலாமா? இல்லை, இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை என்ன பண்ணுறாரு, இந்த இந்த லாசருனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக ஆண்டவர் வந்து தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுகிற காலம் இது. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதனோட நோக்கம் என்னென்னா, மரித்து உயிர்த்து ஜனங்களுக்காக பாடுபட்டு நம்ம ரட்சித்து மீட்டுக்கொள்ளணுன்றது தான் ஆண்டவருடைய. இப்போ லாசருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக தான் இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நான் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார், பதினோராவது அதிகாரத்திலிருந்தே பேச கொஞ்சம் கொஞ்சமாக பேச என்ன பண்ணுறாரு, 17 வரைக்கும் தேவனோடு பிதாவோடு கொண்ட உறவு, நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நாங்களும் ஒன்றா இருக்கும்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா, நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்களேன். இழப்புன்னு நீங்கள் நினப்பீங்கன்னா அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கான காரியமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். 12:13 தியானிக்கலாம். 13 போதும், அவர் ராஜாதான், ஆனால் யார் மூலமாக மகிமைப்பட அவர் வந்து விரும்புகிறார்னா, உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தான் மகிமைப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசான்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கிரேக்க மொழியில் வந்து ஓசான்னா அப்படின்றதுக்கு அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா, சேவ் அஸ் அப்படின்னு சொல்லி, எங்களை ரட்சியும், நாங்கள் உம்மிடத்தில் பிச்சையாக கேட்குற ஆண்டவர் எங்களை ரட்சியும்னு அர்த்தமா, சேவ் அஸ், ஐ பெக் யூ, நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சையாக கேட்குறோம், நான் எங்களை ரட்சியும் அப்படின்றதா என்னது? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கிரேக்க மொழியிலிருந்து அந்த மூல பாஷையிலேருந்து எடுக்கப்பட்ட அர்த்தம் இதான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி 15:5 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 2 வாசிக்கலாமா? போங்கள், கழுதையையும் காண்பீர்கள். நல்லா கவனிங்க, கழுதையையும் குட்டியையும் கட்டி இருக்க ஆண்டவர் வந்து ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன், வயதில் மூத்ததை மட்டும் என்ன பண்ணியிருக்கலாம், கழுதையை மட்டும் என்ன பண்ணியிருக்கலாம், கழுதையையும் கழுதை. ஆண்டவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன், அல்லது பரிசுத்தமான மனுஷன் மட்டும், அல்லது பாவமில்லாத மனுஷன் மட்டும் அப்படி பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? அவன் பெரியவனோ சிறியவனோ, ஐஸ்வர்யவானோ ஏழையோ,
அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அவருக்கு அதெல்லாம் விஷயமே. கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து வாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து யார் மூலமா மகிமைப்பட விரும்புறார்னா, த்ரூ எவ்ரிபடி, ஒவ்வொருத்தர் மூலமாவும் அவர் மகிமைப்பட விரும்புறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்பட விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வயது அதற்கு முக்கியமே, சின்ன பையனா இவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்லாம் ஆண்டவர் ஒதுக்கிறதே. கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கலாம், அந்த கழுதையை மட்டும் அவிழ்த்து வாருங்கள், கழுதை குட்டி என்ன பண்ணுங்க, அது பிரயோஜனம் இல்லாதது, அதில் நான் பிரயாணிக்க முடியாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணலை. நான் சொல்கிற உங்களுக்கு புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் யார் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார்னா, த்ரூ எவ்ரிபடி, ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம அப்படி நினைக்க கூடாது, நான் சபைக்கு வந்துட்டேன், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறேன், என் மூலமா தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். இல்லை, உலக மனுஷன் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கிரியை செய்ய நினைச்சிட்டாருன்னா அது வந்து இது பிரதம மந்திரி மோடிஜியா இருந்தாலும் அவங்க மூலமாகவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மகிமை அடைய திட்டமா இருந்தா அதுக்கு இதுதான் பாத்திரம், இதுதான் பாத்திரம் கிடையவே. ஆமென் சொல்லுங்களேன். கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து வாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக அவிழ்த்து வர சொன்னார்னா, மகிமையை சுமந்து செல்லுகிறதற்காக. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஒன்னாவது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து வாசிங்க, வாசிங்க. இல்ல, பத்தாவது வசனத்தை வாசிங்களேன். பத்தாவது வசனம், அவர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் ஆச்சரியப்பட்டு. அப்ப இவ்வளவு நாள் இயேசுவை யாருன்னு தெரியாமலும் ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிருந்திருக்காங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மளோட வேலை என்ன, என்னன்னா இயேசு யார் என்கிற மகிமையை வெளிப்படுத்துகிறது தான் நம்முடைய வேலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாஸ்டர் வந்து ஓயாம சொல்றாங்க, ரெண்டு ரெண்டு பேரா என்ன பண்ணுங்க, கழுது கழுது கழுதையும் போகணும், கழுத குட்டியும் என்ன பண்ணணும் சொல்லுகல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கழுதையும் போகணும், கழுத குட்டியும் என்ன பண்ணணும். தரிசனத்துக்கு ஏற்றார் போலவே ஆண்டவர் பேசுறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். கழுதையும் போகணும், கழுத குட்டியும் என்ன பண்ணணும். ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா? கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து வஸ்திரங்களை போட்டு, ரெண்டு கழுத மேலையும் போடுறாங்க, கழுத குட்டியும் மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் ரெண்டையும் பிரயாணிக்க முடியாது. அடுத்த வசனம், திரளான ஜனங்கள் இதை வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்கு, என்னன்னா இந்த இந்த வசனம், உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு. அதாவது இப்படி சொல்கிறாங்க, எப்படின்னா அந்த இந்த எருசலேமினுடைய வாசல் வரைக்கும் பாதைகள் எப்படி இருக்குன்னா, கரடு முரடாக என்ன பண்ணுமா, கரடு முரடாக என்ன பண்ணுமா, இருக்குமா. இப்போ அது வரைக்கும் கழுதையின் மேலே ஏறி என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன். பின்னாடி கழுதை குட்டி பின்னாடியே என்ன பண்ணுது, இப்போ கழுதை என்ன பண்ணுதுன்னா சொல்லி கொடுக்குது, இந்த பாதை இப்படி கரடு முரடாக தான் என்ன பண்ணும், நீ வளர்ந்து வரும்போது இயேசுவை சுமக்கும் பொழுது நாலு பேர் அடிக்கத்தான் என்ன பண்ணுவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு, நம்ம கூட இருக்கிற சக பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கழுதை போகும்போது கழுதை குட்டிக்கு சொல்லி கொடுத்துட்டே என்ன பண்ணுது, இதுதான் வழி, இதுதான் நாம் இயேசுவை சுமக்கத்தான் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம், இந்த பாதை இப்படி தான் இருக்கும், இப்போ கரடு முரடாக தான் இருக்கும். இப்போ பாதை வந்துருச்சு, எருசலேம் தொட்ட உடனே பாதை சுமூகமாக இருக்குது, நல்ல பாதையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கழுதை என்ன பண்ணுதுன்னா, கழுதை குட்டியின் மேலே ஏசி ஏறிட்டாரு. இப்போ கழுதை குட்டியின் மேலே ஏறிட்டு இந்த உள்ள நல்ல பாதையில் கழுதை குட்டியை கழுதை என்ன பண்ணிட்டு போகுது, அழைச்சி கொண்டு என்ன பண்ணுது, போகுது. இப்படியே நேராக போகணும், அப்படியே ரைட்டில் திரும்பி அப்படியே உள்ளே போய். ஆமேன்னு சொல்லுங்களேன். இட்ஸ் அவர் டாஸ்க், நாம் செய்ய வேண்டிய செயல் இது. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஆண்டவர் ஒரு உவமையா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நான் உனக்கு பிறந்தவர்கள், உன் கூட இருக்கிறவர்கள், உனக்கு கீழே வேலை செய்யறவங்க யாரெல்லாம் அந்த கழுதக்குட்டியை போல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாம தான் என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வழிகாட்டணும், இப்படிதான் இருக்கும், பாதைகள் இப்படித்தான் இருக்கும். யாராவது சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ வாலிபர்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு பரவாயில்ல, சொல்லி என்ன பண்ணணும்? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிறந்தோடனே எந்தெந்த வார்த்தைகள் பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகள் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணப்படுது, கற்பிக்கப்படுகிறது. அதை போயிட்டு ஒரு ஒரு கையில் வச்சிருக்கிறத பிடுங்கினோடனே நல்ல வார்த்தை சொல்லி அதை என்ன பண்ணுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் கவனிக்கணும். அப்போ நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், கழுதைக்குட்டியை எப்படி வளர்க்கணும்னா, கழுதையோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கழுதைக்குட்டியை என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் கிறிஸ்துவை சுமக்க பிறந்தவர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். கிறிஸ்துவை சுமக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள்ன்றதை நாம தான் என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவர் மூலமாயும் மகிமை அடைகிறதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்காக ஆண்டவர் வந்து கழுதையும் கழுதைக்குட்டியையும் தேடுறார் அப்படின்னா, எழுப்புதலை பரம்ப பண்ணுகிறதற்காகவே கழுதையும் கழுதைக்குட்டியையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரசன்னத்தை நகரத்திலே கொண்டு போகிறதற்காகவே ஆண்டவர் கழுதையும் கழுதைக்குட்டியாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒவ்வொருவரை கொண்டு மகிமை அடைகிறதற்காகவே கழுதையாகிய கழுதைக்குட்டியாகிய நம்மை ஆண்டவர் தேடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம நகரத்துக்குள்ள போகும்போதே அங்கே விடுதலை என்ன பண்ணணும்? We should carry the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நாம் இருக்கணுமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம ஒரு இடத்துல நிக்கிறோம்னா அந்த இடத்துல வித்தியாசம் என்ன பண்ணணும்? இந்த இந்த மனுஷன் இருக்கிறதுனால இந்த இடம் சமாதானமா இருக்குன்னு என்ன பண்ணணும்? வந்துட்டானா, அவ்வளவுதான், ஊரு ரெண்டு பற்றும், அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். We should reflect the Jesus. இயேசுவை போல வாழ்க்கை வாழுகிறவர்களா என்ன பண்ணணும்? அந்த பர்தலமாயி குருடனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயேசு வர்றாரு, அவர் சுகமாக்குகிறவர், உன் கண் பார்வையை அவரால் சுகமாக்க முடியும் டீட்டெயில்டாக அவங்கள்ட்ட என்ன பண்ணலை. பட் ஹீ நோஸ் ஜீசஸ், தாவீதின் குமாரனே எனக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவை கேள்விப்பட்டவொன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் சுகமாக்க முடியும், ஹீ இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர் அப்படின்றது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? நான் சொல்றேன், நாம் போகிற இடங்களில் எல்லாம் இவனோடு இருக்கிற இயேசு அற்புதம் செய்கிறவர் என்கிறதை ஜனங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நல்லா கையை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். நாம் பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should carry the presence of God. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம வந்து எங்க போனாலும் எதை மிஸ் பண்ண மாட்டோம்னா, மொபைல் போனையும் பர்ஸையும் என்ன பண்ண மாட்டோம். கூகுள் பே இருக்கிறதாலும் பர்ஸை வச்சுட்டு வீட்டில் என்ன பண்ணோம், ஏன்னா ஃபோனில் கூகுள் பே என்ன பண்ணுது, எங்கேயாவது போய் நல்லா மாட்டிக்கிறேன்னு போகிறோம். ஆமே சொல்லுங்கள். ஆல லூயா. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு அது அப்படியே கையிலேயே என்ன பண்ணணும், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா இது எவ்வளோ தூரம் போனாலும் வண்டி திரும்பி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும், போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு ஃபோன் கூட என்ன பண்ணாது, ஆனால் அந்த ஃபோன் கையில் என்ன பண்ணணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நாம் எதை கேரி பண்ணணும்னா, பிரசன்ஸை கேரி பண்ணணும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பிரசன்ன நம்மளோட அப்படியே எப்போவுமே இருந்துக்கிட்டே என்ன பண்ணணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுபோல் நமக்குள்ளே அந்த ஸ்தோத்திர பாடல், அந்த கீதங்கள் ஓடிக்கிட்டே என்ன பண்ணணும், நமக்குள்ளே அப்படிப்பட்ட கிரியைகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து சொன்னாங்கல்ல, கட்டைகளை என்ன பண்ணுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த 21வது வசனத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு மூன்று வழிகள் இருக்கு. பிரசன்ஸை ரிவீல் பண்ணுறதுக்கு மூணு வழி இருக்குது. என்னென்னா,
நல்லா துதிக்கணும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்றது துதி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூ ஆர் த விக்டரி மேக்கர். நீர் வெற்றி சிறந்திருக்கிறவர் அப்படின்னு என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாயை திறந்து, நல்லா வாயை திறந்து துதிக்க தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எருசலேமைக்குள் பிரவேசிக்கிற பொழுது, எருசலேம் அது ஒரு பெரிய கோட்டை. ஆனால் அந்த எருசலேமுக்குள்ளே போகும்போதே உங்கள் வாயில் என்ன வருது? துதி. என்ன பண்ணுது? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு நம்மோடு இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு துதி வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ், நல்லா துதிக்கணும். ரெண்டாவது, சாட்சிகளால் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சாட்சிகளால் நம்ம ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு நாட்களும் செய்கிறார், ஆச்சரியமா நடத்துறாரு, அதிசயமா நடத்துறாரு, எல்லாம் உண்மைதான். வாயை திறந்து என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். மூணாவதாக, டெஸ்டமோனியல் லைஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு சாட்சியான வாழ்க்கையின் மூலமா ஆண்டவரை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. குலாச்சண்டை போடாம, நம்ம போய் நம்ம தெருவில் நின்று சத்தம் போடாம, நமக்குள்ள அப்படிப்பட்ட உருமனது ஆண்டவர் தரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். எப்பொழுதும் ப்ரெசன்ஸை கேரி பண்ணிட்டாலே இந்த டென்ஷன் என்ன பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், டென்ஷன் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. காரை ஓட்டிகிட்டு போகும்போது எவனாவது குறுக்க வந்து லூசுப்பா எப்படி வர்றாங்களே அப்படின்னு திட்டதான் என்ன பண்ண. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம வந்து ப்ரெசன்ஸை கேரி பண்ணணும்னா இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உடனே இயேசுநாதரை போலவே வாழ்ந்துட முடியும்னா அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை போல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவைகளை எல்லாம் கர்த்தர் கற்றுத்தருக்கிறாரோ அவைகளெல்லாம் மாற்றத்தை என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் அப்படின்னா என்னென்னா, என்னென்னா பிரசன்னத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டாலே எழுப்புதல் என்ன பண்ணிடுது? பிரசன்னா இது எழுப்புதல்னா நம்ம வந்து என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம். எழுப்புதல்னா என்னன்னா, எருசலேமுக்குள் கழுதையும் கழுதை குட்டியும் இயேசுவை என்னைக்கு சுமந்து உள்ளே போனச்சோ அதுதான் எழுப்புதல். ஆமேன் சொல்லுங்களேன். என்னைக்கு தைரியமாக கிராமங்களுக்குள்ளே நாம் பிரசன்னத்தை சுமந்துட்டு போகிறோமோ அதுதான் எழுப்புதல். என்னைக்கு சொந்தங்களுக்குள்ளே நாம் வந்து பிரசன்னத்தை சுமந்துட்டு போகிறோமோ அதுதான் எழுப்புதல். ஆமேன் சொல்லுங்களேன். நாம் வந்து நிறைய நேரங்களில் மற்ற ஆட்கள்கிட்ட கூட சுவிசேஷத்தை என்ன பண்ணிடுவோம், சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் என்ன பண்ண மாட்டோம், வந்துட்டேன் அல்ல இல்லையா காரே அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஓ இயேசுவை எடுத்துகிட்டு அங்கிட்டு போ அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறேன், சொந்தங்களை சொந்தமாக்குவோம் அப்படின்னு சொல்லி எல் ஜோசப் பண்ண ஒரு பெரிய தரிசனத்தோட காரியங்களை செஞ்சாங்க. சொந்தங்களை சொந்தமாக்குவோம், முதல்ல சொந்தக்காரங்களை என்ன பண்ணு, நீ போய் ஊர் ஊராக தெரிஞ்சாதான் இவன் தூ எல்லாரும் அடிக்க வர்றாங்க. நீ சொந்தக்காரன் வீட்டுக்கா என்ன பண்ணு, நீ எங்கே வந்தேன்னு கேட்டால் ஏன் சொந்தக்காரன் வீட்டுக்கு நான் வந்தேன்னு நீ என்ன பண்ணு. ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான வாய்க்கால்களை வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். சில பகுதிகளில் சுவிசேஷமே என்ன பண்ண முடியலை, சொல்ல முடியலை. அப்படிப்பட்ட ஏரியாக்களுக்கு இப்படி சொன்னாங்க, என்னென்னா சொந்தங்களை போய் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுக்கு சொந்தங்கள் இருந்தால் அந்த சொந்தத்தை மூலமாகவே அப்படியே மெதுவாக என்ன பண்ணுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம கூட இருக்கிற சக பழகுகிற சொந்தங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அந்த பாரம் நமக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம வந்து நல்லா பழகுவோம். நமக்கு வந்து எங்கேயாவது விலை மலிவாக ஒன்று கிடச்சிருச்சுன்னா, இந்த கிடைக்குது நீனும் சேர்த்து என்ன பண்ண, ஒரு ஒரு டெம்போவில் வந்து தக்காளி வந்து 2 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏ 2 ரூபா வேமாவா வேமாவா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம். ஊரில் இல்லாத ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு 10 கிலோ என்ன பண்ணி வச்சுருவோம். ஆமேன் சொல்லுங்களேன். நாம் வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம மற்ற எல்லா விதத்துலேயும் நம்ம அப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அமைப்பு அப்படி தான். ஆனால் இயேசுவை குறித்து பேசுகிறதற்கு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இனி இயேசுவை குறித்து சொந்தங்களிடத்தில் பேச வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. கடைசி அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 1வது வசனத்திலிருந்து, ஜப வேளையாகிய 9 மணி நேரத்திலே, ஆ
அநேகரை கண்டு பிச்சை கேட்கிறான். இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களை பார்த்து பிச்சை என்ன பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒருவரும் பிரசன்னத்தை சுமந்த மனிதர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். வி ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். நாம சாதாரணமானவர்கள் அல்ல. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், நாம சாதாரணமானவர்கள் அல்ல. வி ஆர் எக்ஸ்ட்ராடினரி. எப்படின்னா, எப்படி நம்ம எக்ஸ்ட்ராடினரினா, நாம் பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். அவன் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பிச்சை என்ன பண்ணியிருக்கலாம், ஆனா பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்கும் போது அவனுக்கு ஒரு வித்தியாசமா என்ன பண்ணுச்சு, அவன் சுகமாக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கப்புறம் அவன் பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பிரசன்னத்தை சுமக்க ஆரம்பிச்சுட்டா எங்க போனாலும் அற்புதம் என்ன பண்ணிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னான மனசுல, ஆடா பாவிகளா, அப்ப எதுக்குடா என்னை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிய, அங்கிட்டு போங்கடா அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும். சாடுத்து வாசிங்களே, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், நட என்று சொல்லி நல்ல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷனுக்கு தான் இந்த கட்ஸ். என்ன பண்ணும், இயேசுவின் நாமத்தினால எந்திரிச்சு நட அப்படின்னு மெதுவா தூக்கி விட்டு எடுக்க முடியுதா இல்லையா, சரி உட்காந்து அப்படின்ட்டு என்ன பண்ணல, எழுப்பி விட்டு எந்திரிச்சு என்ன பண்ண குதிச்சு, இனி நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிற அநேக பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்க மூலமாதே அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஆனா அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் என்ன பண்ணல, அவனுக்கு தெரியலன்றது அது பாவம், அது சரி ஓகே அவனுக்கு தெரியலன்ற சொல்லி விட்டுறலாம், நமக்கு தெரியலன்றது பரிதாபம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கே என்ன பண்ணல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவர் நம் மூலமா தான் அந்த அற்புதத்தை செய்ய திட்டமா இருக்கிறாருன்னா, அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டே இருக்க கூடாது, ஐயோ ஜெபம் பண்ணா நடக்குமா நடக்காதா, சொன்னா நடக்குமா நடக்காது அப்படி என்ன பண்ணக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த அற்புதத்தை என் மூலமா செய்யுங்கன்னு சொல்லிட்டாவது அந்த நம்பிக்கையோட போய் என்ன பண்ணிடணும். சிலருக்கு வந்து ஜெபம் பண்ணாதான் விசுவாசமே என்ன பண்ணும், ஜெபம் பண்ணாதான் விசுவாசமே வரும், ஜெபம் பண்ணாதான் அந்த ஃபயர் என்ன பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் எப்பவுமே நம்ம வந்து பிரசன்னத்தை சுமக்கிற ஜனங்கள், இதை முதல்ல என்ன பண்ணிக்கணும், எப்பவுமே இயேசு நம்மளோட என்ன பண்ணுறாரு, இயேசு நம்மளோட என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு இந்த பர்த்தலோமி குருடன் வரும்போது, எப்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணல. எந்த வியாதியுள்ள மனுஷன் வரும்போதாவது நான் ஜோம் பண்ணிட்டு வந்து உனக்கு சரி பண்ணுறேன்னு என்ன பண்ணலை. பிசாசு பிடித்தவன் அவனாவே வந்து கேட்குறான், என்னை நான் இப்படி அழிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் இப்போவே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணுறான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா, அப்போ என் நேரம் இன்னும் வரல, அதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டீயே, அதுக்குள்ளேயே என்னை அடிக்கிறதுக்கு என்னை துரத்தி விடுறதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னை கன்ஃபஸ் பண்ணுறான். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் அங்கங்கே அற்புதத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஹி கேரிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷனாகவே என்ன பண்ணார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்குள்ள அப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கிறது, இனி உண்டாக்க போகிறது இல்லை, இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம பிரசன்ஸை கேரி பண்ணுறோன்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசு பிடித்தவர்கள் நாம் பார்க்கும்போதே அந்த பிசாசு என்ன பண்ணோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எழுப்புதல் நாட்களில் எத்தனையோ பேருடைய சாட்சிகளை கேட்குறோம், நடந்து போகும்போதே பிசாசுகள் என்ன பண்ணோம், ஃபேக்ட்ரிக்கு போகும்போதே பிசாசுகள் என்ன பண்ணோம், பாவ உணர்வடைந்து அழுது கதறி எல்லாரும் என்ன பண்ணுவாக்கலாம். நான் சொல்கிறேன், பிரசன்னத்தை நாம் சுமப்போம் ஆனால்
அப்படிப்பட்ட கிரியைகள் நம் மூலமாயும் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாமெல்லாம் பிரசன்னத்தை சுமக்கிற கழுதை குட்டிகள், கழுதைகள், கழுதை குட்டிகள். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நாமெல்லாம் பிரசன்னத்தை சுமக்கிற, இயேசுவை சுமக்கிற கழுதைகள், கழுதை குட்டிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனிமே பட்டணத்துக்குள்ள போகும்போதே விடுதலை என்ன பண்ணும்? பட்டணத்துக்குள்ள போகும்போதே அற்புதங்கள் என்ன பண்ணும்? பட்டணத்துக்குள்ள போகும்போதே உங்களை வித்தியாசமா என்ன பண்ணுவாங்க? இனி பட்டணத்துக்குள்ள போகும்போதே சப்பாணி எழும்பி நடப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம பார்த்தோம், இன்னைக்கு ரெண்டு காரியம் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? லாசரு மரித்து போகிறான். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கும்போது ஜனங்கள் மற்றவர்கள் பேசுகிறதை காட்டிலும் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என் மூலமாக ஆண்டவர் மகிமை அடைகிறதற்காகவே இந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார் என்கிற தைரியமும் விசுவாசமும் நமக்குள் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவதாக, ரெண்டாவதாக நம்ம என்ன கவனித்தோம்? நாமெல்லாம் கழுதை குட்டிகள், பிரசன்னத்தை சுமக்கிற கழுதைகள், கழுதை குட்டிகள். ஆமென் சொல்லுங்களேன். நம் மூலமாய் மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை சுமக்கிறதின் மூலமாய் மகிமை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிற எல்லாரும் முடிந்தவர்கள் எழும்பி நில்லுங்க. மற்றவர்கள் நீங்க அமர்ந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் எழும்பி நின்று நாம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்க, பேசுனீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா எங்களோட பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு நீங்க பொழிந்தருள பண்றீங்க, அதற்காக உமக்கு நன்றி சொல்றோம் டாடி. நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம்ப்பா. இந்த உலகத்தின் ஏச்சு பேச்சுகள் ஒருவேளை எங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம்ப்பா, ஒருவேளை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீர் செய்கிறவையெல்லாம் உம்முடைய மகிமைக்காக, எங்க மூலமாய் மகிமை வெளிப்படும்படியாகவே நீர் பொறுமையா இருக்கிறீங்கப்பா. எங்க மூலமா மகிமை வெளிப்படும்படியாகவே நீர் பொறுமையாய் காத்திருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்றோம் டாடி. ஆண்டவரே, நாங்கள் கழுதைகள், கழுதை குட்டிகளாய், பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய், இயேசுவை சுமக்கிறவர்களாய், எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. பிரசன்னத்தை சுமந்து பட்டணங்களுக்குள்ளே போகட்டும். பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் பட்டணங்களுக்குள்ளே போகட்டும். விடுதலை நடக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் பரம்பட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் கீதங்கள் உண்டாகட்டும், எழுப்புதல் கீதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கும் எழுப்புதல் தீ பற்றி எரிவதாக, எங்கும் எழுப்புதல் தீ பற்றி எரிவதாக. சபைகளுக்குள்ள எல்லா சபைகளையும் ஆண்டவர் எழுப்புதல் தீ பற்றி எரிவதாக. பட்டணத்திற்குள்ளே நாங்கள் பிரசன்னத்தை சுமந்து போகிறதினாலே எழுப்புதல் தீ பற்றி எரிவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை கண்டு ஜனங்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்புவார்களாக, சொந்தங்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்புவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென.